ஜாதி மதம் பிரித்து பார்ப்பவர்களால் திராவிட மாடலை புரிந்து கொள்ள முடியாது. ஆக ஓராண்டு இரண்டாண்டு சாதனையில பாரிஸ் உருவானது இன்னொரு சாதனை. அறிவிப்புகளை திரும்ப பெறும் ஆட்சியாகவும் இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு வேண்டிய கருத்தை வைத்து படம் எடுத்தால் கருத்து சுதந்திரம், ஆனால் சொல்ல வேண்டிய கருத்தை சில வைத்து எடுத்தால் கருத்து சுதந்திரம் கிடையாது, உடனே தடை செய்யணும். அதாவது கேரளா ஸ்டோரியை நான் பார்க்கலான் இருக்கேன். என்னோட பணியாற்றிய லோகேஸ்வரி அவங்களோட வீட்டில், அவங்க வந்து உடுமலைப்பேட்டை சேர்மனா இருந்தவங்க வீட்டில் ஒரு விழா. சரி, நம்ம கூட பணியாற்றி அவங்கன்ற முறையில் அவங்க வீட்டில் ஒரு விழாக்காக போய் கொண்டிருக்கிறேன். எப்போவுமே கோவைக்கு வருவது என்பது ஒரு பிடித்தமான விஷயம். அதனால் உங்களெல்லாம் பார்க்குறதுக்காக வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கு இரண்டு முதலமைச்சர்களுக்கு நான் வாழ்த்து சொல்லணும். ஒன்று அண்ணன் ஸ்டாலின். நான் பிறந்த மாநிலம் என்ற வகையில் இரண்டு ஆண்டுகளில் பதவியேற்ற நாள். நான் இப்போ பணியாற்றி கொண்டிருக்கின்ற புதுவையில் அண்ணன் ரங்கசாமி அவர்களும் இன்று தான் பதவியேற்றார்கள். அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். இதில் நேற்றிலிருந்து இரண்டு ஆண்டு சாதனைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு சின்ன ரொம்ப எளிய கேள்வி, மரியாதைக்குரிய அண்ணன் முதலமைச்சருக்கு ஒரு சின்ன கேள்வி. எல்லா இரண்டாண்டு சாதனைகளை பற்றி பேசும்பொழுது ஜாதி மதம் பிரித்து பார்ப்பவர்களால் திராவிட மாடலை புரிந்து கொள்ள முடியாது, இதுதான் அண்ணனோட ஸ்டேட்மெண்ட். நான் ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், எப்படி பிரித்து பார்ப்பதனால் இந்துக்களுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்ல மறுக்கிறீர்கள்? நான் ஒரு இந்துவா, தமிழகத்தில் பிறந்த ஒரு தனிநபராக இந்த கேள்வியை கேட்குறேன். ஜாதி மதம் பிரித்து பார்ப்பவர்களால் திராவிட மாடலை புரிந்து கொள்ள முடியாது. எப்படி பிரித்து பார்ப்பதால், எதை வைத்து பிரித்து பார்ப்பதால் நீங்கள் தீபாவளிக்கோ விநாயகர் சதுர்த்திக்கோ வாழ்த்து சொல்ல மறுக்கிறீர்கள்? இது ஒரு கேள்வி. ஏன்னா மரியாதைக்குரிய பிரதமர் எல்லா மத விழாக்களுக்கும் வாழ்த்து சொல்கிறார். நான் ஆளுநர்கள் எல்லோருமே எல்லா விழாக்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். எந்த விதத்திலையும் பிரித்து பார்ப்பது கிடையாது. ஆக எப்படி பிரித்து பார்ப்பதால் நீங்கள் வாழ்த்து சொல்ல மறுக்கிறீர்கள் என்று ஒரு பதில் சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இது எல்லாரோட கேள்வியும். இன்னொன்று, இன்றைக்கி காலையிலேருந்து பத்திரிகை பார்க்குறேன், நிறைய விளம்பரங்கள், மகிழ்ச்சி. எல்லா அமைச்சர்களும் அவர்கள் விளம்பரங்களை கொடுத்திருக்கிறார்கள். இது அரசாங்க விளம்பரம் இல்லை, அந்தந்த அமைச்சர்கள் முக்கியத்துவத்திற்காக விளம்பரம் கொடுத்திருக்கிறார்கள். எல்லா அமைச்சர்களின் துறையிலும் நிதி இருக்கிறதோ இல்லையோ அனைத்து விளம்பரங்களும் உதயநிதி இருக்கிறார். ஆக ஓராண்டு இரண்டாண்டு சாதனையில் பாரிஸ் உருவானது இன்னொரு சாதனை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அறிவிப்புகள் திரும்ப திரும்ப வரலாம். ஒரு ஆட்சியிலிருந்து அறிவிப்புகளை திரும்ப பெறும் ஆட்சியாகவும் இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் இன்னும் அதிகமாக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள், செய்ய வேண்டும் என்பது எனது கருத்து. இன்னொன்று, இன்றைக்கி பிரித்து பார்க்கலன்னு சொன்னால் கூட வேங்கை வயல் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இன்று பூதாகரமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறது. நான் அண்ணன் திருமாவளவன், ரவிக்குமார் போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு கோரிக்கை, நீங்கள் பாண்டிச்சேரியில் வந்து பாண்டிச்சேரியோட அமைதியை குலைக்கிறதுக்கு போராட்டம் நடத்துகிறீங்க. இங்கே மக்கள் விழுப்புரத்தில் அவரது தொகுதியில் சிகிச்சைக்கு மருத்துவமனை இருக்குதான்னு பார்த்துட்டு அங்கே உள்ளது ஏன்னா அவர் பார்க்க முடியாது. ஏன்னா அவர் இருக்கிறது புதுச்சேரியில், தொகுதியில் இருந்தால் தானே தொகுதி மக்களுக்கு மருத்துவ வசதி கிடைக்குதான்னு தெரியும். ஆக எல்லாருமே அவங்க வேலையை விட்டுட்டு வேறு வேலை செய்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வரலையா, நாங்கள் அங்கே வரலையா, எல்லாம் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டுக்கு வரோம், சில ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளில் கலந்து கொள்கிறோம், சில கருத்துக்களை சொல்கிறோம். அந்த அங்கே வந்து போராட்டம் நடத்திட்டு அங்கே உள்ள அமைதியை குலைப்பதற்கு நாங்கள்லாம் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்பது எனது கருத்து. வைகோ வந்து நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா, காலாவதியான காவல்துறை கலகம் செய்கிறார் ஆளுநர்னு சொல்லியிருக்காரு. காலாவதியான காவல்துறை கலகம் செய்கிறார் ஆளுநர். காலாவதியான காவல்துறையா? காலாவதியான அரசியல்வாதிகள் நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல நான் அப்படி சொல்ல மாட்டேன், நான் அப்படி சொல்லவே மாட்டேன். அண்ணன் வைகோ காலாவதியான அரசியல்வாதின்னு நான் சொல்லவே மாட்டேன். அதனால அவர் சொல்றத நாம் எப்படி எடுத்துக்கலாம்னு எனக்கு தெரியாது. ஒரு கேரள ஸ்டோரி வந்து பயங்கர பூதாகரமாக இருக்குது, சிறுபான்மையருக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லி பல்வேறு பகுதியில் பார்க்குறேன். அதாவது கேரளா ஸ்டோரியை நான் பார்க்கலான்ட்டு இருக்கேன். ஐஎஸ்ஐஎஸ்க்கு எதிரானதாக இது சித்தரிக்கப்படுகிறது. ஆக யார் அதற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறார்களோ
அவர்கள் தங்களுக்கு எதிரானது என்று நினைப்பாங்க. தீவிரவாதத்திற்கு எதிரானது என்று நினைத்தால் நமக்கு ஆதரவான படம் என்று நினைப்பார்கள். அது அவரவர்களின் மனநிலை பொறுத்தது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னதைப் போல தீவிரவாதம் எந்த வகையில் எந்த இடத்தில் எந்த ரூபத்தில் வந்தாலும் அது ஒத்துக்கொள்ள முடியாத ஒன்று. அது மட்டுமல்ல பெண்களையும் இளைஞர்களையும் பாதிக்கும் வகையில் இருந்தால் அதன் உண்மைத்தன்மை தெரிந்திருக்க வேண்டும். இதை பற்றி தீவிரவாதத்தை பற்றி கேரளாவில் சட்டமன்றத்திலேயே பேசப்பட்டிருக்கிறது இந்த பிரச்சனையை. அதனால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான், இவர்களுக்கு வேண்டிய கருத்தை வைத்து படம் எடுத்தால் கருத்து சுதந்திரம், ஆனால் சொல்ல வேண்டிய கருத்தை சில வைத்து எடுத்தால் கருத்து சுதந்திரம் கிடையாது, உடனே தடை செய்யணும். அதனால் இதை வந்து எல்லோரும் பார்க்க வேண்டும் என்பது எனது கருத்து. நாங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஆக உண்மைத்தன்மை எங்கே இருந்தாலும் அதை பார்க்க வேண்டும் என்பது எனது கருத்து. கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் ஒரு படம் வெளியாகணும். இல்லை, அப்போ நீங்கள் அதே கேள்வியை நான் உங்கள்கிட்ட திருப்பி கேட்கலாம்ல. அதே கேள்வியை நீங்கள் அப்போ அதை போடுறதா அது கருத்து சுதந்திரம் சொன்னீங்கல்ல, அப்போ இதையும் தடை பண்ண சொல்கிறீங்க. அப்போ அதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து கருத்து சுதந்திரம் என்று சொல்லும்பொழுது உங்களுக்கு ஒன்று எங்களுக்கு ஒன்று, நாங்கள் அதை யாரும் பார்க்கணும்னு சொல்லலை. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் இப்போ அப்போ நீங்கள் கருத்து சுதந்திரம் சொன்னீங்களே, அப்போ இப்போ ஏன் கருத்து சுதந்திரம் சொல்ல மறுக்கிறீங்க? அதே கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன். கருத்து சுதந்திரம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வரும்போது மோடி டாக்குமெண்ட்ரிக்கு ஆதரவு சொல்லல. ஆமாம், நான் கேள்விப்பட்டேன். அதுவும் கோயம்புத்தூர்லேருந்து அதிகமாக போய்கொண்டு இருக்கிறது என்று. இது கட்டுப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. இது கொள்ளையடிப்பது கட்டுப்படுத்தப்பட வேண்டிய கொள்ளையில் கனிமவள கொள்ளையும் ஒன்று என்பதை இப்போ 2-3 நாட்களாக கோவையில் கூட இந்த பிரச்சனை வந்து கொண்டு இருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டேன். அதனால் இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது எனக்கு கருத்து. நான் அதை சொல்ல முடியாது. நான் வந்து தேர்தல் அரசியலில் இல்லை, அதனால் நான் சொல்ல முடியாது. அதனால் தயவுசெய்து உங்கள் எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னேன், இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது என்பது தான். சரியா? அதை சொல்லும் சுதந்திரம் எனக்கு இருக்கிறது, அந்த கருத்து சுதந்திரம் எனக்கு இருக்கிறது இல்லையா? ரொம்ப சந்தோஷம். வாங்க பாப்பா.